हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल मैकेनिकल मोटिवेटर இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா யுகேல இருந்து பரவிட்டு இருக்க புதுவிதமான வைரஸ்ன பத்தின அப்டேட் இரண்டாவது விஷயம் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல லாக் டவுன் போயிட்டு இருக்காங்க இல்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்தியா இல்ல தமிழ்நாட்டுல லாக் டவுன் வந்தா அதுக்கான பியூர் பிரெடிக்ஷன் தாங்க வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை பாப்போம் वीडियो स्किप பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் ரெகுலரா அப்லோட் பண்ற वीडियोस நீங்க பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம யுகேல இருந்து ஆரம்பிப்போம் சோ யுகேயோட ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா ஹான்காக்ன்றவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து நாங்க ஆரிஜின் கிடையாது எங்களுக்கு இந்த நியூ டைப் ஆஃப் வைரஸ்க்கு வந்து பாதிப்பு எங்களுக்கு பரவால ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இதை விட ரொம்ப தீவிரமா இருக்கு அங்க தான் உயிர் சேதங்களும் அதிகமா இருக்கு சோ அதோட ஆரிஜின் வந்து சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்காலன் வர எல்லா ஃப்ளைட்ஸுமே நாங்க ஸ்டாப் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு டேங்கிங் நோட் கூட ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் ஜெனரேட்டிங் தி வைரஸ் அண்ட் சென்டிங் டு அஸ்ன்ற மாதிரி பிரிட்டனோட நியூஸ் பேப்பர்ல வந்து ஹெட்லைன்ஸா வந்திருக்கு இதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கடினமா கண்டனமும் தெரிவிக்கிறாங்க ஏன்னா வந்து இப்ப ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது இதனால அவங்க கண்டுபிடிக்கிறவங்களோட கண்ட்ரில வருதுன்றது நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் இட ஆரிஜின் என்ன நம்ம ட்ரேஸ் கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ண மட்டும் தான் தெரியும் தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி ப்ரீவியஸா நம்ம போட்ட வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சோ கான்டாக்ட் ட்ரேசஸ் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஆரிஜின் நம்ம வந்து 100% யாராலையும் கொடுக்கவும் முடியாது ஏன்னா நார்மலா ரிசர்ச்சஸே சொல்றாங்க சோ வைரஸ்ன்றது மியூட்டேட் ஆகுது சகஜம் தான் இந்த மியூட்டேஷன் நமக்கு புதுசு கிடையாது இந்த நம்ம கண்டுபிடிக்கிற வேக்சினுக்கு இந்த மியூட்டேஷன் ஆன பிறகு இது வந்து செட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம யோசிக்கணும் பட் 90% செட் ஆகும்னு சொல்றாங்க இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கால என்ன பிரச்சனைனா இந்த வைரஸ்னால அதிக பேர் பாதிக்கிறாங்க பாதிக்கிறது மட்டும் இல்லாம இறக்கிற வீதமும் அதிகமா இருக்கு நைஜீரியா இப்ப புதுசா ஒரு விஷயத்த வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ கிட்ட என்னன்னா இந்த புது விதமான வைரஸ் அதிகமா பரவுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நைஜீரியாவோட கேசஸ் எல்லாம் ஒரு கொரோனா கேஸ் பார்த்தா 100 தான் வந்திருக்கு ஆனா இந்த வாரம் பார்த்தா அது வந்து 1000 கணக்குல இருக்கு சோ 10 times அதிகமா இருக்கு சோ அதோட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கனால அவங்க நார்மலா பயப்படுறாங்க ரிப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க சோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா நைஜீரியா இங்க எல்லாம் பரவறனால அது பக்கத்துல இருக்க கண்ட்ரீஸ்க்கும் அது போறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட எந்த ஒரு கான்டாக்ட் இது எக்ஸ்போர்ட் ஆகட்டும் இம்போர்ட் ஆகட்டும் யாருமே வச்சுக்க மாட்டாங்க இதெல்லாம் யார் ட்ரேஸ் பண்றா இப்போ இந்த ஒரு மியூட்டேஷன் ஆகுதுன்னு சொல்றோம் இந்த ஜீனோம் மாறுதுன்னு சொல்றோம் இதெல்லாம் படிக்கிறதுக்குனே ஒரு தனியா ஒரு அமைப்பு இருக்கு யாருன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜீனோமிக் அண்ட் இன்டெகிரேட்டிவ் பயாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு சோ வேர்ல்ட் வைட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வைரஸ் மியூட்டேட் ஆகுதுன்னா அந்த மியூட்டேஷனோட எப்படி ஆகுது என்னவா ஆகுது அதுக்கான வேக்சின் எப்படி ரெடி பண்ணலான்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு இது கொடுப்பாங்க சோ இவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியால மார்ச் மந்தே நம்ம வைரஸ் சொல்றோம் கொரோனா வைரஸ் சொல்றா இது வந்து A4 strain சொல்லுவாங்க அதனா மியூட்டேட் ஆனா அடுத்த லெவல் வச்சுக்கோங்களேன் அது இப்போ ஒரு 1000 விதமா மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஏதோ ஒரு விதம் இது வந்து மார்ச் 2019 இந்தியால வந்திருக்கு சோ சவுத் இந்தியான்னு சொன்னா நம்ம வந்து ஹைதராபாத் சொல்லலாம் கர்நாடகா சொல்லலாம் டெல்லி சொல்லலாம் பட் ஆனா பேட்டிக் இல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த வைரஸால அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியல ஒரு வைரஸ் நம்ம கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்டுபிடிக்கிறப்ப தெரியும் இது வந்து இந்த வைரஸால தாக்கு பிடிக்க முடியுமா முடியாதான்றது சயின்டிஸ்ட் டிசைட் பண்ணிடுவாங்க சோ அப்ப அவங்க என்ன ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த சோன்சோ A4 strain டைப் ஆஃப் வைரஸால தாக்கு பிடிக்க முடியாது அதனால பாதிப்பும் பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனா இது ஒரு டைப் தான் மியூட்டேட் ஆகுமா அது எத்தனை விதமான மியூட்டேஷன் கூட இருக்கும் சோ அதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அன்லஸ் ஆர் அன்டில் அதை நம்ம அடியோட அழிக்கிற வரைக்கும் இதுக்கான முடிவு கண்டிப்பா கிடையவே கிடையாது நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன பொதுவான மிஸ்டேக்ஸ் காமனா வந்து கவர்மெண்ட் இதை யாரையும் பிளேம் பண்ணது கிடையாது காமனா நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை பத்தியும் கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம பார்ப்போம் இப்போ கர்நாடகால என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரிட்டன்ல இருந்து வந்த ஒரு ஃபிளைட்ல ஒரு 138 பேர் இருக்காங்க அந்த 138 பேருக்குமே அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணாம அவங்க பாசிட்டிவா நெகட்டிவான எதுவுமே அனலைஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க இப்ப இந்த 138 பேரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க இப்ப அவங்க கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணி அவங்களை குவாரண்டைன் பண்றது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்குது ஓகே நல்ல விஷயம் தான் பட் ஆனா உள்ளுக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்து அவங்களை வெளியே விட்டது மிகப்பெரிய தவறு இப்ப விட்டுட்டு அவங்க யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது சோ அதெல்லாம் ட்ரேஸ் பண்றாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா யுகேல இருந்து பிரிட்டன்ல இருந்து வர ஒரு பெண்மணி வந்து டெல்லி வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதுல வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு சோ பாசிட்டிவ்னு வந்தா ஒன்னு அவங்களை அங்கேயே நம்ம குவாரண்டைன் பண்ணிருக்கணும் இல்ல வந்து அவங்களை வெளியே போக விடாம வச்சிருக்கணும் பட் ஆனா அவங்க அவங்க பையன் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கெல்லாம் மன்ன தூவிட்டு அழகா எஸ்கேப் ஆயிட்டாங்க
ஸோ எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க டைரெக்டாக அங்கே ஐ மீன் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆந்திரா ரீச் ஆகிறாங்க. ஸோ இந்த ட்ராவலிங் இன் இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தா அவங்க நிறைய பர்சன்ஸோட காண்டாக்டில் இருக்க சான்சஸ் இருக்கும், இவங்க மற்றவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்களுக்கு தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க நிறைய பேரோட தொடர்பில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி மல்டிபிள் டைம்ஸாக வருது. இதுதான் இந்த கொரோனா வைரஸோட மிகப்பெரிய டேஞ்சர், அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்னா வெல் அண்ட் குட். மூணாவது ஒரு என்னன்னா இந்த நாக்பூரில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அதனால் வெளியே வந்துட்டாரு, வந்த கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வந்து சிம்டம்ஸ் ஏற்பட்டுருக்கு, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீவர் என்னென்ன கொரோனாக்கெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஏற்பட்டுருக்கு. மறுபடியும் போய் டெஸ்ட் எடுத்திருக்காரு, பார்த்தா அவருக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. உடனே வந்து அவர் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வெல்லன் கூட்டுறான். ஸோ யாராவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கிறவங்க உங்களுக்கே தெரிஞ்சதுனா நீங்களே முன்னே வந்து டெஸ்ட் ஐ மீன் டெஸ்ட் எடுத்துகிட்டு குவாரண்டைன் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்க சொசைட்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேக்சின் அப்ரூவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் தான் முதல்ல வேக்சின் அப்ரூவல் ஃபர்ஸ்ட்டு சொன்ன கண்ட்ரி எதுன்னு சொன்னால் பிரிட்டன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அது பட் ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணா கூட மற்ற அந்த பிரிட்டன்ல இருக்க மக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா யாருக்குமே யார் தான் அக்செப்ட் ஐ மீன் யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும், ஏன்னா முத முதல்ல அந்த கொரோனா வைரஸ் அகேன்ஸ்ட் வேக்சின் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனாலேயே எல்லா பல கண்ட்ரீஸோட பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ்லாம் முன்னே வந்து அவங்களுக்கு முதல்ல செலுத்திட்டாங்க, அமெரிக்காவாகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் கனடாவாகட்டும் இப்படிலாம் செலுத்துறதுனால எங்களுக்கு எதுவும் ஆகலை ஸோ நீங்களும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முன் வைக்கிறாங்க. பட் அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு 100% அக்செப்ட் பண்றதா தெரியல, ஏன்னா எல்லாருமே ஒரு அச்சன்றது ஒன்று இருக்கும், ஏன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இது வேற ஏதாவது பெருசாக பிரச்சனையை கொண்டு போய் விடுமான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தான். இப்போ இந்த வேக்சின்ஸ் அக்செப்ட் பண்ண கண்ட்ரி பிரிட்டன் தான், இப்போ பிரிட்டன்ல தான் இந்த வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட்டும் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியல, அவங்க டயர் ஃபோரில் வந்து லாக்டவுன்லாம் அறிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஆப்பிரிக்காவில் நம்ம ஆல்ரெடி பார்த்து நிறைய இது அஃபெக்ட் ஆகிறாங்க சாவுறாங்க. இந்த யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறான்னு பார்த்தோன்னா ஒரு 25 ஏஜுக்கு உள்ளே இருக்கவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தோம்னா வயசானவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஒரு சில்ட்ரன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது நோட்டபுளான ஒரு விஷயம், ஏன்னா இப்போ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அதிகமாக இந்த வைரஸ் அட்டாக் ஆகுது. இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டு அது அடுத்து இப்போ நம்ம ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி செலுத்துறதுக்குள்ளே அது அடுத்த இதுக்கு மியூட்டேட் ஆகிடுது. இப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அது ரொம்பவே கஷ்டம், இது எங்கே போய் முடியுன்றது யாராலையும் ப்ரிடிக்ட்டும் பண்ணவும் முடியாது. இப்போ சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சைனா வந்து இதை வந்து ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணாங்க. இப்போது சைனாவில் இருக்க அத்தனை பேருக்குமே இதுக்கான அந்த அளவுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குமா, அவங்களால அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமாற ஒரு பிக் க்வெஸ்சன் மார்க் தான். ஆனால் அவங்க வேக்சின் கண்டுபிடிச்சி இப்போ அதை ஓரளவு ஸ்டாப் பண்ணி அவங்க நார்மலாக இப்போ மக்களோட மக்களாக அவங்க இருந்துட்டா இருக்காங்க. சைனாவில் பெருசாக நியூஸ் எதுவும் வெளியே வரவே இல்லை, அவங்க இது கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் அவங்க தான் எதுவுமே ஓப்பனாகவே சொல்ல மாட்டாங்க. ஸோ சைனாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் வந்து தூக்கிடுறாங்க. இது யாரும் ட்ரை பண்ண, இது ஆக்சுவலாக நான் ஒரு பேப்பரில் படித்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு ட்விட்டாகட்டும் எதுவுமே போடவும் முடிய மாட்டேங்குது. ஒருவேளை இப்போ நம்ம கடைசி விஷயம் பார்க்க போகிறோம், ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருவேளை இப்போ லாக்டவுன்ஸ்லாம் வந்து இப்போ மகாராஷ்டிராவாகட்டும் இப்போ மற்ற கர்நாடகாவாகட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நைட் வரைக்கும் பண்ணாங்க, பட் ஆனால் அந்த கவர்மெண்ட்டே இப்போ திருப்பி அதை எடுத்துட்டாங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு செட் ஆகலை. ஏன்னா இப்போ தான் நம்ம லாக்டவுன் வெளியே வந்திருக்கோம், நம்ம எக்கானமி ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸோடைய எக்கானமியும் இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்பவே அடி வாங்கினதுனால மறுபடியும் யாரும் லாக்டவுனுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் அதே நிலம தாங்க, நம்மளும் லாக்டவுனுக்குள்ள போகணும்னு நினைக்கவே மாட்டோம், ஏன்னா நம்ம எல்லா இதுமே அடி வாங்கி இருக்கு. இதுக்கு மேல போனா எக்கானமி இன்னும் டவுன் ஆகும்ன்றது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஒருவேளை இந்த வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரஸோட இந்த ப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ் சொல்லுவாங்களா, அது என்ன பண்ணா இந்த முன்னாடி இருந்த அந்த ரவுண்ட் ஷீட் நீங்க பாத்திரமே கொரோனா எப்படி இருக்கும், அதோட ஸ்பைக்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளோட பாடியில வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பைக்ஸ் மூலமா நம்மளோட செல்ஸ்குள்ள போயிடுது. இப்படிதான் அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து உள்ள போகுது, அதுக்கப்புறம் நம்மளோட இருக்கிற எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை டவுன் பண்ணிட்டு, யார் யாருக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கோ அவங்க ஓரளவு தாக்கு பிடிக்கிறாங்க, எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க ஈஸியா டவுன் ஆயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் தடுக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பிரிட்டன்லேயே நேராக வந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டெஸ்ட் கண்டிப்பாக பிசிஆர் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும், அதில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டிப்பாக தெரியணும். ஒருவேளை பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கேயே குவாரண்டைன் பண்ணணும்.
ஒருவேளை பாசிட்டிவ் இல்ல ஓகே நெகட்டிவ்னா கூட அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களே ஒரு 7 days குவாரண்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் சொல்ற விஷயங்கள்லாம் ஈஸியா ஃபாலோ பண்ணாலே பெருசா அந்த அளவுக்கு பாதிப்பும் இருக்காது. இப்ப நம்ம ஒரு சில விஷயம் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த வைரஸ் இந்தியாக்குள்ள வந்து அது மியூட்டேட் ஆயிட்டு இதை விட அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாக்டவுன்ல போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கண்டிப்பா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நீங்க லாக்டவுன்குள்ள தான் போகணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணாலும் நம்ம லாக்டவுன்குள்ள போயிடுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு கேஸ் வந்து ஒரு 1000 வருதுன்னு வச்சுக்கோங்க, கொரோனா கேஸ் திடீர்னு சடனா அது 5000 மாறிச்சுன்னா 5 times அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக்டவுன்குள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை நம்ம கவர்மெண்ட் சொல்ற அத்தனை விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணி சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு பப்ளிக் கேதரிங்லையும் போகாம நம்மளை நாம சேஃப்கார்ட் பண்ணிட்டு, அது நம்மள மட்டும் கிடையாது நம்மளை சுத்தி இருந்தவங்களும் சேஃப்கார்ட் பண்ணா மட்டும்தான் இப்ப இருக்க நம்ம பீஸ்ஃபுல் லைஃப் இன்னும் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.